ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சரத் பாபு சார் இருந்த நிலையில் அவர் பற்றியான நிறைய நியூஸ்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. என்ன தான் வந்து அவர் வந்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட சரிய ஆசைகள் இருந்துகிட்ருக்கு. அந்த ஆசைகளை அவர் வந்து இன்னுமே வந்து பூர்த்தி பண்ணாமே வந்து இறந்து போயிட்டார், அவர் வந்து ஆத்மா இன்னுமே வந்து சாந்தி அடையாமல் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத தான் உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரத்பாபு சாரோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்ற கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அவர் வந்து 2 கோடி அமெரிக்க டாலருக்கு அதிபதி அப்படின்ற விஷயங்களும் தெரியும். அவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலுமே கூட அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட கடைசி காலத்தில் தனியாக இருந்து வாழ்ந்ததுக்காக ஒரு வீடு ஒன்று அவர் ரொம்ப நாளாகவே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து ஆசைப்பட்டுட்டு நிலையில் அதை கட்டி முடிக்காமல் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயங்களும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து எங்ககிட்ட அவர் சொல்லிட்டு தான் இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிட்டி லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா கூட தான் வந்து எப்பவுமே இருப்பேன். அப்படி இருக்கும் சமயத்தில் கூட அந்த கிராம வாழ்க்கைன்றது ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்து வீட்டில் எதிர்க்க வீட்டில்னு சொல்லி எந்த சண்டைகளும் இல்லாமல், எங்கள் வீட்லேயும் எந்த சண்டைகளும் இல்லாமல், நான் என்னோடய பிரதர்ஸ் என் சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா இவங்க 2-3 பேர் தான் இருப்போம். அவ்வளோ அமைதியாக இருக்கும். எங்கள் அண்ணன் கூடலாம் நான் போய் வெளியே விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருந்திருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு தோன்றது என்ன விஷயம் அப்படின்னா, சிட்டி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சிட்டி லைஃப்க்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது அதோட ப்ரெஷர் என்னென்னு. ஸோ நான் சாகிறதுக்குள்ளே என் கடைசி லைஃப், அதாவது வந்து ஒரு 60 என்னோட 90 வரைக்கும் நான் சாகிறது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு வீடை கிராமம் சைட்லேயும் ஒரு பெரிய வந்து ஒரு தீவு மாதிரி சம்திங் வந்து நான் ரெடி பண்ணி அந்த இடத்துல தான் என் லைஃப்பை வந்து நான் சஸ்டெயின் பண்ண போகிறேன், ரொம்ப அமைதியாக தனியாக அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அது ஏற்றா போல் அவருக்கு வந்து 8 பிரதர்ஸ் 5 சிஸ்டர்ஸ் இருந்தாலுமே கூட அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு தனிமரமாக தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனாலுமே ஒரே அவர் வந்து தனியாக ட்ராவல் பண்ணாலுமே கூட அவரால் வந்து அந்த கடைசியாக வந்து அந்த வீட்டை மட்டும் கட்டி முடிக்கவே இல்லை, அவர் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்களும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் அவர் வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தார். இந்த மாதிரி இருந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு பிளான்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வீடு அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கடைசி வரைக்கும் அந்த வீட்டை கட்டி முடிக்காமே அவரோட ஆத்மா வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருக்காக அவரோட சொத்துக்களில் நாங்கள் கொஞ்சம் எடுத்து அந்த வீடுங்களை கட்டி முடித்து அவர் பேரில் வந்து அந்த வீட்டை வந்து நாங்கள் சரத்பாபு இல்லைன்னு சொல்லி மாற்றுவோம் அப்படின்னும் மாதிரியும் அவங்க வீட்டிலருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சொல்லடா கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.